பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறது என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது சம்பந்தமாக சார்பில் ஒரு செய்தி குறிப்பு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுல பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஏன் ரத்து செய்யப்படுகிறது அதற்கான காரணங்கள் என்ன அப்படி ரத்து செய்யப்படும் சூழ்நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் எப்படி வழங்குவது என்பது குறித்த தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது அந்த கருத்து என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா பல்வேறு தரப்பினரும் பொது தேர்வு நடத்துவது குறித்து ஆதரவாகவும் மறுத்தும் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அனைத்து தரப்பினரும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர் சரி ஏன் இந்த தேர்வை ரத்து செய்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணங்கள் கூறப்பட்டுள்ளன கரோனா தொற்றின் இரண்டாவது அலை மாநிலம் முழுவதும் இன்னும் பல்வேறு இடங்களில் தீவிரமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில தடுப்பூசி போடப்படாத மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது என்பது மிகவும் சிரமத்தை உண்டாக்கும் இந்த தேர்வு அவர்களுக்கு தொற்றினை அதிகரிக்கச் செய்யலாம் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் மேற்கண்ட காரணத்தால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சரி மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குவது எப்படி அப்படின்றத பத்தியும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களுக்கு எவ்வாறு மதிப்பெண் வழங்குவது என்பதனை முடிவு செய்ய பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் உயர்கல்வித்துறை செயலாளர் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோரை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் இக்குழு மாணவர்களுக்கு எவ்வாறு மதிப்பெண் வழங்குவது என்பது குறித்து ஆய்வு செய்து விரைவில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் இக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு வழங்க மதிப்பெண் வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்படும் மதிப்பெண்களை கொண்டு மட்டுமே தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் சேர்க்கை நடைபெறும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் பற்றி இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பெருந்தொற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் பொதுத் தேர்வுகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் அகில இந்திய அளவில் நடத்தப்படும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது உகந்ததாக இருக்காது என்று தமிழ்நாடு அரசு கருதுகிறது இது குறித்த அறிவிப்புகள் இதுவரை எதுவும் வெளிவராத நிலையில் உயர்கல்விக்காக நடத்தப்படும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் உடல் நலன் மற்றும் மனநலனை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் மாநில கல்வி திட்ட அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது